ஹலோ நண்பர்களே, நான் இன்றைக்கு உங்களுக்கு காண்பிக்க இருக்கிறது வந்து ரெண்டு சாம்சங் அல்ட்ரா S23. இது பார்க்கலாம். உங்களுக்கு ரெண்டு சாம்சங் இருக்குது, அல்ட்ரா 23. இதில் வந்து ஒன்றை தான் ஓப்பன் பண்ணி காட்ட போகிறேன். இப்போ உங்களுக்கு இதில் வந்து என்ன இருக்குன்னு சொன்னால் பார்க்கலாம். இந்த பாக்ஸில் உள்ளது சாம்சங் S23, அல்ட்ரா S23. இதோட வந்து அது சீரியல் நம்பர்லாம் வந்திருக்கு, அதை வந்து கொடுத்துக்கிறாங்க. நீங்கள் எங்கேனாலும் ஒட்டி வச்சுருந்தால் ஒரு அவசரத்துக்கு IMEI நம்பரை கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். ஒன்று, இதில் வந்து நாலு கேமரா கொடுத்துக்கிறாங்க, ஒரு சென்சர் கொடுத்துக்குறாங்க. இதில் இந்த புது S23 இந்த பாக்ஸில் ஒன்றும் இல்லை. இதில் வந்து இந்த சைட்லேயும் ஒன்றும் இல்லை, இவ்வளோ தான் வந்திருக்குது. இல்லை, ஆக கொடுத்துக்கிறது இந்த S23 மட்டும் வந்திருக்கு. நீங்கள் சார்ஜர்லாம் வாங்கணும். என்ன காரணம்னு சொன்னால், இது வந்து துபாயில் நான் சென்ற சமயம் இதை வாங்கி கொண்டேன். இப்போ கனடா அல்லது அமெரிக்காவில் வாங்குறதா இருந்தால் இதுன்ற ஃபுல் பேக்கேஜ் வரும். இதை விட காசு கூடவாக இருக்கும், ஆனால் ஃபுல் பேக்கேஜ் கிடைக்கும். இதுக்கு வந்து டபுள் சிம் இருக்குது, ரெண்டு சிம் கார்டு போடலாம் இந்த S23. இது வந்து துபாயில் மட்டும்தான் அப்படியான சிஸ்டம் இருக்குது. துபாய், கட்டார், ரங்காளி பக்கங்களில் வந்து இதுக்கு டுவல் சிம் இருக்குது. இங்கே கனடாவிலேயோ யூஎஸ்லேயோ அந்த டுவல் சிம் கிடையாது, சிங்கிள் சிம் தான் விட்டுக்கிறாங்க. இது அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால், இதுக்கு வாரண்டியை பற்றி யோசிச்சிங்கன்னு சொன்னால், நீங்கள் எங்கேயும் சாம்சங் சர்வீஸுக்கு அனுப்புறண்டா கூட அவங்களோட தொடர்பு கொண்டு இதுக்கு வாரண்டியோடு தான் குழைச்சிட்டுருக்கு எங்களுக்கு. ஆனால் எல்லோரும் சொல்கிறாங்க இங்கே வாரண்டி வந்து ஒர்க் பண்ணாண்டு, அப்படி இல்லை. நீங்கள் சாம்சங் சைட்டுக்கு போய் நீங்கள் இதுன்ற IMEI நம்பரை போட்டு, சீரியல் நம்பரை போட்டு, அந்த டிக்கெட்டை நீங்கள் போடுவீங்களா இருந்தால் அந்த டிக்கெட்டுக்கு உங்களுக்கு திருப்பி ஆன்சர் பண்ணுவாங்க கட்டாயம். அந்த ஆன்சரை வச்சுக்கொண்டு தான் நீங்கள் எந்த இதுவும் செய்யலாம். இதில் எந்த வித பிரச்சனையும் இல்லை என்று சொல்லலாம். இதில் வந்து வைட் ஆங்கிள் மோடை பாவிச்சு நீங்கள் நல்ல வீடியோ எடுக்கலாம், டெலிஃபோட்டோ எடுக்கலாம், மற்றது சூப்பர் ஹை குவாலிட்டியான படங்களை எடுக்கலாம். அதே வேளையில் நீங்கள் விரும்பின படத்தை எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அதில் பின்னுக்கு எதன் பேக்ரவுண்டில் ஏதாவது ஒரு ஆள் அதில் நிற்குதுண்டா கூட அந்த ஆப்ஸை யூஸ் பண்ணி அதை ரிமூவ் பண்ணி கொள்ளலாம் அந்த ஆளை. அல்லது ஒரு கடலோ ஏதாவது ஒரு இதில் இருக்குது, அதுக்கு ஏதாவது ஒன்று மறைவான முகத்தில் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் அந்த இதில் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஆப்ஸ் இருக்குது சாம்சங்குக்கு, நீங்கள் அதை போட்டு ரிமூவ் பண்ணி கொள்ளலாம். அதில் எந்த வித கஷ்டம் இல்லை. இதில் வந்து 8K வீடியோ எடுக்கலாம். 8K வீடியோ இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 1080p 4K 5K 6K வந்துட்டு 6K அப் டூ இப்போ 8K வரைக்கும் இந்த சாம்சங் மூலமாக எடுத்துக்கொள்ளலாம். இப்போ வந்து நீங்கள் சாம்சங் பாவிச்சு நீங்கள் உங்களோட யூடியூப்புகளாக நீங்கள் வீடியோ எடுத்துக்கொள்ளலாம். இப்போ கோப்ரோ தான் வேணும், இல்லை ஆக்ஷன் போ கேமரா தான் வேணும்ன்ற இதில் ஒன்றும் உங்களுக்கு தேவைப்படாது. ஏனென்றால் இதில் முழுக்க முழுக்க செய்யக்கூடிய சகல வேலைக்கும் பாவிக்கக்கூடிய மாதிரி தான் இந்த சாம்சங்கை செய்து விட்டுக்கிறாங்க. இதோட வந்து ஜூம் பண்ணி ஒரு வாய்ஸ் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. நீங்கள் வேணும்னு சொன்னால் செக் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து 200 MP வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. அதோட வந்து 500 mAh பேட்ரி, இது வந்து சார்ஜபிள் பேட்ரி, சூப்பராக இது சார்ஜ் தாங்கி கொள்ள முறையில் இருக்குது இதுக்கு. இதோட சேர்த்து நீங்கள் 10 MP எடுக்கலாம், வீடியோவோ ஃபோட்டோவோ எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் வந்து செல்ஃபி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதே 100x zoom வரைக்கும் ஜூம் பண்ணி உங்கள் வீடியோவை எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் முழுக்க முழுக்க ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் நிச்சயம் உங்களுக்கு இதை பற்றி கூட விளக்கம் தெரிய வேண்டி வரும். நீங்கள் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் முதல் தடவை ஒரு ஆப்பையும் ஓப்பன் பண்ணி அது எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுதுன்றதை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தாரேன். நிச்சயம் இதை ஒன்று செய்வேன், நீங்கள் பார்க்க மறந்துடாது. இதில் வந்து நீங்கள் வீடியோ எடுக்கும்போது 960 FPS விட்டிங்களான்னு சொன்னால், ஸ்லோ மோஷனில் எடுக்கும்போது
ஸ்திரமாக இருக்க நீங்கள் பார்ப்பீங்கள். இதில் தான் எடுத்ததா இல்லை எங்கே எடுத்தாண்டே நீங்கள் யோசிப்பீங்க. அவ்வளவுக்கு தத்ரூபமான காட்சியை கொண்டு வரக்கூடிய ஒரு இதுதான் இந்த டிவைஸ் வந்து சாம்சங் அல்ட்ரா 23. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், மேக்ஸிமம் உங்களுக்கு கிடைக்கிற ரிசல்ட்டை நாலு பேருக்கு சொல்லுங்கள். அப்போ தான் இது இந்த இது எப்படி இருக்குமென்றதை மற்றவர் சொல்லிக்க விளங்கி கொள்ள முடியும். இந்த சாம்சங் அல்ட்ரா S23க்கு அவங்க கொடுத்துருக்கிறது வந்து செகண்ட் ஜெனரேஷன் ஸ்னாப் ட்ராகன் ஜெனரேஷன் 2 கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஆப்டிமைஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க, நல்ல ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு. இதுக்கு முதல் வந்ததும் அப்படி தான் கொடுத்துருக்குறாங்க, ஆனால் அதை விட கொஞ்சம் பெட்டராக இதில் பண்ணிக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு கோப்ரோ 10 வந்துச்சு, அதுக்கு அடுத்தது கோப்ரோ 11 வந்துச்சு. இந்த 11ல் கூடுதலான அம்சங்களும் கொடுத்தவங்க. அதே மாதிரி தான் இதுலேயே